வணக்கம். வளம் தரும் ஜோதிடம் செவ்வாய் திசை. இதிலே குரு புக்தி தரக்கூடிய சுப பலன்களை நேற்றைக்கு பார்த்தோம். செவ்வாய் திசையிலே ஜாதகருக்கு குரு பகவான் பலமில்லாத போது அசுப பலன்களை தர வேண்டும் என்ற நிலையில் இருக்கும்போது தரக்கூடிய அசுப பலன்கள் என்ன, அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தால் சுய ஜாதகத்திலே அது மிகப்பெரிய தோஷமா, அது மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்துமா, அப்படி இருந்துவிட்டாலே அந்த ஜாதகம் பலமில்லாத ஜாதகமா அவயோக ஜாதகமா, இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கிறது. நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். நிறைய பேருடைய சந்தேகமாக இது இருக்கிறது, நிறைய பேருடைய நம்பிக்கையாக இது இருக்கிறது. இப்படித்தான் நடக்கும், இது சேயபலனைத்தான் தரும் என்று நம்புகிறார்கள். இதற்குண்டான விளக்கத்தை முதலிலே நாம் பார்த்து விடலாம். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்கும்போது அசுப பலன்கள் மட்டுமே தரும் என்பது கிடையாது, அது தவறான புரிந்து கொள்ளு. நாம் பொதுவாக செவ்வாய் தோஷம் பற்றியும் செவ்வாய் சூரியன், செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி பற்றியும், அதுபோல் பொதுவாக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அவயோகங்கள் அவயோக சேர்க்கையை பற்றியும் நிறைய பேசுகிறோம், விளக்கம் கொடுக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட அவயோகங்களே இல்லை, ஜாதகத்தில் எந்த கெடுதலுமே நடக்காது, எல்லா சேர்க்கையுமே நல்லது தான் என்ற பொத்தாம் பொதுவான முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. பல்லாண்டு காலத்திற்கு முன்னரே நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் மகான்கள் சித்தர்கள் ஜோதிடத்திலே நன்மையும் தீமையும் இரண்டும் இருக்கிறது, இப்படிப்பட்ட சேர்க்கைகள் தீமையை தரும், தீங்கை ஏற்படுத்தும், கெண்டங்களை தரும், மாரகத்தை செய்யும் என்று கூறியிருக்கிறார்கள். அது எல்லாம் தவறு என்று நாம் இங்கு பேசவில்லை. அப்படி பேசினால் அது தவறு. நமக்கு அனுபவம் இல்லை அல்லது ஜோதிடம் படிக்கவில்லை தெரியவில்லை என்பது போல ஆகிவிடும். அதனால் கெடுபலனே இல்லை என்று நாம் கூற வரவே இல்லை. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சேர்க்கை கெடுபலன்தான், அது விதிதான். ஆனால் அதற்கு விதி விலக்குகளை கெடுபலன் அது தோஷம், அது கெண்டத்தை தரும், அது மாரகத்தை செய்யும் என்று சொன்ன ரிஷிகளே அதற்குண்டான விதி விலக்குகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லது எப்படிப்பட்ட சேர்க்கை அந்த இடத்திலே இருந்தால் கெடுபலனை செய்யும், எப்போது செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் முழுவதுமாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், ஆராய வேண்டும், அனுபவப்பட வேண்டும். அந்த சேர்க்கை தோஷம் என்பதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை எல்லோருக்கும் எல்லா ஜாதகருக்கும் எல்லா இடத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கைக்கும் சொன்னால்தான் தவறு. அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை மட்டுமே நாம் இங்கு அறிவுறுத்தி கொண்டு இருக்கிறோம். மாறாக எல்லா விதிகளையும் தவறு என்று இங்கு கூறுவதற்காக நாம் வரவில்லை. அதை முதலிலே நாம் இங்கு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, செவ்வாய் சனி சேர்க்கை கெடுபலனை தரும், மிகப்பெரிய கண்டங்களை ஏற்படுத்தும், விபத்துக்களை தரும், நோயை தரும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும், அவப்பெயரை தரும், சிறைவாசம் தரும், தன்னுடைய குடும்பத்தை விட்டு தேசத்தை விட்டு பிரியக்கூடிய நிலையை தரும், மன வாழ்க்கையிலே பிரிவை தரும், இப்படி இன்னும் நிறைய தோஷங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சேர்க்கை இருந்தால் மட்டும் இந்த தோஷம் கிடையாது, அதை நாம் இப்போது விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது சனி செவ்வாய் என்று சொல்லும்போது பொதுவாக இருவரும் இயற்கை அசுப கிரகங்கள், அதிலும் ஒருவருக்கு ஒருவர் பகை கிரகம், அவர்களுடைய காரகத்துவமே வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் சிவப்பு என்று சொன்னால், சனி என்று சொல்லப்படக்கூடியவர் கருநீலம் கருப்பு, அதேபோல் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் பூமி என்று சொன்னால், சனி என்று சொல்லக்கூடியவர் மறைவிடத்திலே பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடியவர். இப்படியாக செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் ஒருவருக்கு இரத்தத்திற்கு அதிபதியாக வருகிறார். அப்போது இவரோடு சனி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகம் சேரும்போது இரத்தத்திலே பிரச்சனை ஏற்படுமா, இரத்த இழப்பு ஏற்படுமா, இப்படியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கிரகங்களுடைய காரகத்துவம், அந்த கிரகங்களுடைய நட்பு பகை சமம், இதற்கு ஏற்றவாறு நாம் பலன்களை புரிந்து கொள்ளும்போது இந்த செவ்வாய் சனி என்று சொல்லும்போது அது பெரிய கெடுபலனாகத்தான் தெரிகிறது. இதை பார்த்து நிறைய பேருக்கு அச்சம் எழுகிறது. ஆனால் செவ்வாயும் சனியும் சேர்ந்து மகர ராசியிலே இருக்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலே சனி பகவானாகப்பட்டவர் ஆட்சி பெறுகிறார், செவ்வாய் ஆகப்பட்டவர் உச்சம் பெறுகிறார், கும்பராசியிலே இருக்கும்போது சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். அதே போல செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒருவருடைய ஜாதகத்திலே எங்கு இருந்தாலும்
அந்த செயற்கையோடு சுபருடைய தொடர்பு வந்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய அந்த கெடுபலன் என்ற வீரியத்தை குறைத்து கொள்வார்கள். சுப சேர்க்கை அதிகமாகிவிட்டால் சுபம் செய்ய தொடங்கிவிடுவார்கள். இப்படியாக இந்த பலன்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றொன்று, செவ்வாய் தசையோ அல்லது சனி தசையோ வரும்போது இவர்கள் கெடுபலனை தர வேண்டும் என்றாலும் கூட கெடுபலனை செய்வார்கள். அல்லது செவ்வாய் புக்தியோ சனி புக்தியோ வரும்போது கெடுபலனை செய்வதற்கு அமைப்பு இருக்கிறது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் இப்படி செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறது என்று எதை செய்வதாக இருந்தாலும் கலங்குவது, பயப்படுவது, தயங்குவது, இது தவறு. அந்த குறிப்பிட்ட காலம் என்ன என்பதை பார்த்து, அதுவும் சமீப காலத்தில் வருவதாக இருந்தால் பார்த்து, அதற்குண்டான முறையான தெய்வ வழிபாடு, என்னென்ன விஷயங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடு, இவற்றை செய்தால் போதுமானது. கெடுபலன் பெரிதாக ஏற்படாது. செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு வீட்டை பார்க்கும்போது, செவ்வாயும் சனியும் பார்த்து கொள்ளும்போது, செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது கெடுபலன். ஆனால் அதிலே ஒருவர் அல்லது இருவரும் பலமாக இருக்கும்போது, ஆட்சி பெறும்போது, உச்சம் பெறும்போது கெடுபலன் ஏற்படாது. மாறாக இவர்கள் மிகப்பெரிய ஒரு மந்திரி பிரதானியாக வரக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய ஒரு இராணுவ வீரராக, அதிலேயே தலைவராக, மேஜராக, கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு. அதே போல் இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கக்கூடியவர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவராக, உயிரை காப்பாற்றக்கூடியவராக வருவது, வீர தீர சாகசங்கள் புரிந்து அபாயங்களிலிருந்து, இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்களாக, பிரபுக்களாக, செல்வந்தர்களாக, அதிலும் மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக, மிகப்பெரிய ஆலயங்களை எழுப்பக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இப்படி செவ்வாய் சனி சேரும்போதும் கூட அதிலே ஒரு கிரகம் சுப ஆதிபத்தியம் பலம் பெறும்போது, இரண்டு கிரகங்களும் பெறும்போது சுபர்களுடைய பார்வை சேர்க்கை கிடைக்கும்போது அது நற்பலன்களையும் தரும் என்ற அமைப்பிலே புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் தசையிலே குரு புக்தி தர வேண்டிய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். குரு பகவான் சுயஜாதகத்திலே பலம் இல்லாத போது, அந்த சமயத்திலே செவ்வாய் தசையிலே குரு புக்தி ஜாதகருக்கு நடக்கக்கூடிய அமைப்பிலே நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உயரதிகாரி, முதலாளி, ஆசிரியர், குரு இவர்களுடைய பகையை பெறக்கூடிய, இவர்களிடத்திலே தண்டனை பெறக்கூடிய அமைப்பு, அரசாங்க ரீதியாக அபராதம் தண்டனை விதிக்கப்படக்கூடிய அமைப்பு, புத்திரர்களிடையே பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இருக்கின்றது. அதனால் இப்படிப்பட்டவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும்போது இதிலிருந்து, இந்த கெடுபலனிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும். செவ்வாய் திசையிலே அடுத்தடுத்த புக்திகள் தரக்கூடிய பலன்களை நாளைய வளம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.